எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேப்பர் பிளேட் யூஸ் பண்ணி எப்படி கிரீடன் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சென்டர் பார்ட்டை கட் பண்ணி மெடல் செஞ்சோம், மீதி வந்து ஓரத்தில் உள்ள பார்ட்டு தான் இது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய பிக் சர்க்கிளாக இருக்கிறத ஹாஃபாக நம்ம கட் பண்ணியாச்சு. இது பெரிய பேப்பர் பிளேட்டில் செஞ்சது. அந்த ஹாஃபாக கட் பண்ணதில் ஓரத்தில் உள்ள பார்ட்டு, தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி அதை ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பார்ட்டும் ஒரு கிரீடம்ஸ் எதுக்கு தேவை? ஸோ அப்போ வந்து பெரிய பேப்பர் பிளேட்னா அதில் வந்து நம்ம ரெண்டு கிரீடம் செய்யலாம். ஸோ இதே மாதிரி பின் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாடலில் தேவையோ அந்த மாடலில் பேப்பர் கட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வந்து ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம அதில் வந்து நம்பர் கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம பண்ணுங்கள். நம்பர் கார்டில் லெட்டர் கார்டு அல்லது சென்டென்ஸ் கார்டு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பஞ்ச் பண்ணி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம நாட் போட்டோன்னா நமக்கு வந்து கிரீடம் வந்து ரெடி. இது வந்து எண்ணும் எழுத்தும்ல 9th யூனிட்டில் வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படுது. மொத்தம் வந்து நமக்கு 18 கிரீடம் வந்து நமக்கு செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ 18 கிரீடத்தை இதே மாதிரி யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.